எல்லோருக்கும் வணக்கம் நண்பா நான் உங்கள் நண்பன் ராஜேந்திரன் வெற்றிக்கு வழிவகுக்கும் சுய பேச்சு சுய பேச்சு அப்படின்னா என்னான்னு பார்த்தோம்னா நமக்குள்ளே நாமே பேசிக்கொள்வது தாங்க சுய பேச்சு இதை தமிழில் சுய பேச்சு சுய பிரகடனங்கள் திரும்ப திரும்ப பேசுதல் அப்படின்னும் ஆங்கிலத்தில் சஜஷன் அஃபர்மேஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க நாம் யார் கூட அதிகம் பேசுகிறோம்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு பிடிச்சவங்க நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம ஃப்ரெண்டு நம்ம காதலி இல்லை நம்ம காதலன் இவங்க கூட எல்லாம் பேசுகிறத விட நம்ம ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம்னா நாம் நம்ம மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது தாங்க அதிகம் அது நேர்மறையானதாக இருக்கலாம் இல்லை கவலையான எண்ணங்களாக இருக்கலாம் இல்லை பயமான எண்ணங்களாக இருக்கலாம் எதிர்மறையான எண்ணங்களை பற்றி கூட நமக்குள்ளே நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதிகமாக நாம் நம்ம மனசு கூட மட்டும்தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு நமக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வந்து போவதாக நியூராலஜி அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க அதில் எப்படியும் குறைஞ்சது நூறு எண்ணங்களுக்கு நம்ம ஏதேனும் ஒரு பதிலை சுய பேச்சு மூலமாக நம்ம சொல்லிக்கிட்டேதே இருக்கிறோன்னு சொல்கிறாங்க நாம் இப்போ எது நம்ம இப்போது என்ன நிலமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமைக்கு நம்மளுடைய சுய பேச்சும் நம்மளுடைய எண்ணங்களும் தான் காரணம் அப்படின்னு மனவியல் அறிஞர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க என்னால் முடியும் என்ற வார்த்தை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தலை சிறந்த சுய பேச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க இந்த சுய பேச்சை எப்படி பயன்படுத்துவது எப்போது பயன்படுத்துவது நாம் நம்முடைய சுய பேச்சை எப்போதுமே நேர்மறையான வார்த்தைகளாகங்க பயன்படுத்த வேண்டும் ஒருவர் தனது எதிர்காலத்தையே தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வ கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அவர் தன்னையே சுயமாக நிர்வகித்து கொள்வதில் இருந்துதாங்க தன்னுடைய எதிர்காலமே துவங்குது பெரும்பாலும் நாம் நம்முடைய தொண்ணூறு சதவீதம் சுய பேச்சை பத்து வயதிற்குள்ளேயே நம்மை சுற்றி உள்ள உறவுகளில் இருந்தும் நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்தும் நாம் வந்து கற்றுக்கொள்கிறோங்க இந்த சுய பேச்சில் வந்து எவ்வளவோ வகைகள் இருக்குது ஆனாலும் நம்ம ஒரு மூணு வகைகளை மட்டும் பார்ப்போங்க முதல் நிலை சுய பேச்சு இதை வந்து எதிர்மறை ஏற்பு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடியாது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் தான் நம்ம தலையெழுத்து இதுதான் தான் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிட வேண்டியது தான் அப்படி நம்ம நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுகளுமே இந்த முதல் நிலை சுயப்பேச்சு வகைகளில் சேர்ந்தது தேங்க இரண்டாம் நிலை சுயபேச்சு மாற்றத்திற்கான தேவை இந்த சுயப்பயிற்சில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம முன்னேறினா நல்லா இருக்கும் நல்லா வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்பாங்களே தவிர ஒரு உறுதியான தீர்மானமாக இருக்க மாட்டாங்க இது நம்மளை வஞ்சிக்கிற ஒரு சுய உண்டான நிலைமையாகும் இதில் நம்மளுடைய சுயப்பேச்சு என்னால் இதை செய்ய முடிஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது நான் பணக்காரனானால் பரவாயில்ல நான் நல்ல வேலைக்கு போனால் பரவாயில்ல இப்படின்ற பேச்சுகள் தேங்க இந்த இரண்டாம் நிலை சுய பேச்சில் இருக்கும் மூன்றாம் நிலை சுய பேச்சு மாறுவதற்கான தீர்மானம் அல்லது மிகச்சிறந்தவர் ஆகும் நிலை இந்த மூன்றாம் நிலை சுய பேச்சை பார்த்தோம்னா என்னால் முடியும் நான் சாதிக்க பிறந்தவன் என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் நான் செய்வேன் நான் ஒரு வெற்றியாளன் என் வாழ்க்கை மீது எனக்கு கட்டுப்பாடு உள்ளது என் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் எல்லாமே மூன்றாம் நிலை சுய பேச்சில் தான் வரும் இதில் மூன்றாம் நிலை சுய தான் ரொம்ப 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 முக்கியம் இந்த சுய பேச்சு வந்து எப்போவுமே நிகழ்காலத்திலேயே நம்ம பேசுகிற மாதிரி இருக்கணுங்க இந்த சுய பேச்சை நம்ம எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உதாரணமாக நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம பேசணும் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் என்னை சுற்றி உள்ள உறவுகளுடன் அன்பாகவும் அமைதியாகவும் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன் நான் செல்வந்தனாக இருக்கின்றேன் இது போன்ற நேர்மறையான சுய நீங்கள் உங்கள் மனதினுள் பேசுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்க முடியுங்க வாழ்வில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவருடைய சரித்திரங்களையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற மனிதர்களையும் கேட்டு பாருங்க இது ரெண்டையுமே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது உண்மை அப்படின்றது உங்களுக்கே புரியும் இந்த சுய பேச்சுகளை எப்போ வேண்டுனாலும் பேசலாம் ஆனால் குறிப்பாக தினமும் இரவு தூங்கப்போவதற்கு முன்பும் காலையில் எழுந்த உடனும் உங்களுக்கு பிடித்த நேர்மறையான சுய பேச்சுக்களை நீங்கள் பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதை நீங்களே உணரலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்